ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லூட் பை நெடிம் கோடாய்மர் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோரியாக பார்த்தோம்னா அந்த கண்டே உங்களுக்கு இருக்காது ஸோ இதில் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸை வந்து ஒரு இன்ஃபஸ் பண்ணியிருக்காரு ஒரு சில தீமை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஸோ அந்த தீமை பேஸ் பண்ணி படித்தால்தான் நமக்கு இந்த ஸ்டோரியே புரியும் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன தீம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீடி பேராசை இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் கொலோனியல் தீம் வந்து உள்ளே இருக்கும் ஸோ எப்படி அதை வந்து இவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்திருக்கு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்து குவர்க் அந்த டிசாஸ்டரால் ஒரு சுனாமி வந்திருக்கு அந்த சுனாமி வந்து அந்த வேவ்ஸ் அந்த வேவோட தண்ணி அந்த பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியா வரைக்கும் வந்து திருப்பியும் பின்னாடி போயிருக்கு ஸோ அது வந்து போனதில் நிறையா இந்த கடல் வந்து எப்பயுமே சுனாமி வந்துச்சுன்னா சில பொருள் யார் வீட்டு பொருளோ நம்ம வீட்டுக்கிட்ட வரோம் யாரோட காரோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறையா பொருள்லாம் வந்து வந்திருக்கு அதை தான் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க பாத்ரூம் டாய்லெட் பவுல் பயர செஸ்ட் டிவி ஸ்க்ரீன் மேல் கோச் ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா திங்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த திங்ஸ் எதுவுமே ஒரு ஆர்டராக இருக்காது ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டராகவே இருக்காது அங்கங்கே எது ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த கிரீடி பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த கிரீடி பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அங்கே இருக்க திங்ஸை வந்து எடுக்க போவாங்க அப் எடுக்க போகிறப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் வேவ் வரும் அந்த வேவ் வரும்போது என்ன ஆகிடும்னா நிறைய பேர் வந்து இழுத்துட்டு போயிடும் நிறைய பேர் வந்து டெத் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அண்ட் இது வந்து அந்த கிரீடேயோட தீம் இதுலேயே இன்னொரு ஒரு தீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொலோனியல் தீம் அப்புறம் ரேசிசம் ஸோ இந்த பீப்புள் வந்து ஏன் இவ்வளோ கிரீடி ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ பேராசை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசிசமால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரேசிசம் வந்தப்போ என்னன்னா ஒயிட் எல்லாம் ஒரு தனியாக ஒரு மரியாதை பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து மரியாதை தராமல் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த சுனாமி வந்ததுலையுமே நிறையா அஃபெக்ட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புள்ஸ் ஏன்னா இந்த ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாமே ரிச்சாக சஃபிஸ்டிகேட்டடாக ஒரு சேஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க ஸோ இந்த பிளாக் பீப்புள்ஸ் வந்து ஒரு சேஃப் இல்லாத ஒரு இடத்துல ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கவங்க இவங்க நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஸோ ஒயிட் பீப்புளுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸுக்கு கிடையாது இந்த பிளாக் பீப்புளுக்கு இல்லாத காரணத்தினால தான் அவங்க கிரீடி ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் தென் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாமே ஹில்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹில்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு நல்ல பிளேஸில் சுனாமி வந்தாலுமே ஏர்த் ஒர்க் வந்தாலுமே அஃபெக்ட் ஆகாத ஒரு பிளேஸில் இருக்காங்க பட் நாங்கள் இங்கே அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம் பட் பிளாக் பீப்புள்ஸ் அஃபெக்ட் இருக்காங்க ஸோ அங்கே நிறையா திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த திங்ஸ்லேயுமே ஒரு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்க ஒரு குட் கண்டிஷனில் இருக்க ஒரு திங்ஸு திங் இருந்தால் அதையுமே அந்த ஒயிட் பீப்புள் தான் எடுத்துப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரியில் வந்து மிரர் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் மிரர் இருக்குது அந்த மிரரை வந்து அந்த ஒயிட் பீப் இந்த ஒயிட் மேன் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் பிகாஸ் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெஷர்ஸான ஒன்று அது வந்து இவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேயுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஒரு மிரரை வந்து ஒயிட் மேன் தான் வந்து எடுக்கிறான் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி திங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வேவ் வருது அந்த வேவ் வந்து எல்லோரையுமே வந்து இழுத்துட்டு போயிடுச்சு ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலனைசேஷன் வரும் ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்த ஒரு லைஃபை இப்படி ஹையர் ஆர்த்தியாக மாற்றினதுக்கு வந்து காலனைசேஷன் தான் காரணம் ஸோ அவங்க வந்து இவங்க இவங்க இப்படி தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க அதிலிருந்து என்னும் வெளியே வர முடியாமல் பீப்புள் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் இருக்காங்க அப்படின்றத தான் வந்து இதில் வந்து தீமாக வச்சுருக்காங்க ஸோ மல்டிப்புள் தீம்ஸ் இதில் இருக்குது ஒன் திங் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது இதோட சம்மரி கிடையாது நான் இதோட அனலைசிஸ் தான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் இதோட சம்மரி அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு வேவ் வந்துச்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அட் லாஸ்ட் டைட்டிலோட மீனிங் லூட் அப்படின் ஸோ கொள்ளையை அடிக்கிறது ஸோ கொல்லை வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க பீப்பிள்ஸ் பீப்புள் ஒயிட் பீப்புளாகட்டும் பிளாக் பீப்புளாகட்டும் ஸோ இப்படி கொள்ளையடிச்சு அவங்க ஃபைனலாக என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு க்ரீடினஸோடு போயிட்டு ஒரு பொருளை எடுக்க போகிறாங்க யார் பொருளையும் எங்கே இருக்க பொருளையும் எடுக்க போகிறாங்க ஈவன் அந்த ஓல்டு மேனுமே ஒரு சில பொருள்லாம் பார்த்துருக்கான் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அங்கேருந்து வரப்போ எல்லாருமே கொள்ளையடிக்க போகிறாங்க போயிட்டு பொருளை எடுக்கணுன்னு நினச்சவங்க பின்னாடி இந்த கொள்ளை அடிக்கிறதுனால என்ன வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல ஸோ இங்கே இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு திரும்புறதுக்குள்ளே ஒரு பெரிய வேவ் வந்து எல்லாருமே எழுதிட்டு போயிடும் ஸோ எல்லாருமே ஸ்கெலிட்டன் ஆகிடுவாங்க யார் என்ன அடையாளமே தெரியாமல் போயிடுவாங்க ஸோ பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல் எல்லோரும் கொள்ளையடிச்சிட்ருக்காங்க லைக் தட் அவங்க வந்து இந்த ஸ்டோரியில் நிறையா தீமை வந்து இன்டக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேசிக் தீமை எடுத்து பண்ணாலே உங்களுக்கு இதில் நிறையாவே அனலைசஸ் கிடைக்கும் எழுதுறதுக்கு அனலைசஸ் வந்து இருந்தாலே போதும் தே ஆர் நாட் கோயிங் டு த சம்மரி எதுவுமே அனலைசஸ் தான் கேட்பாங்க அவங்க என்ன தீமை வச்சு அனலைஸ் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த தீமை வச்சு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுத்தாலே போதும்